இந்தியாவை பிளவுபடுத்துகிற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக வந்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை சட்ட மசோதாவை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக மதத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டில் குடியுரிமை வழங்குவது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பாகுபடுத்தும் விதமாக மதத்தின் அடிப்படையில் இது கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதோடு மத்திய அரசாங்கம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானில் இருந்து வரக்கூடிய முஸ்லீம்களை தவிர்த்து இந்துக்கள், பார்சியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் இவர்களுக்கு மட்டும் குடியுரிமை என்பது நியாயம் என்பது கிடையாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்தில் எந்த அடிப்படையில் இவர்கள் இந்த முடிவு என்பதை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை இங்கே முன்வைக்க நாங்கள் விரும்புகிறோம். இலங்கையில் இருந்து கிட்டத்தட்ட 100,000 பேர் இங்கே இந்தியாவுக்கு அகதிகளாக இருக்கிறாங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளம், மியான்மர் போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்க குறித்து எதுவுமே இந்த சட்டத்தில் இடம்பெறவில்லை. ஆகவே எந்த அடிப்படையில் இந்த நாடுகளுக்கான வரைமுறையும் அதே போல் இங்கு இருக்கக்கூடிய மதத்திற்கான வரைமுறையும் இந்த அரசாங்கம் எப்படி எடுத்தது என்ற கேள்வியை முன்வைப்பதோடு இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக அதிமுக தமிழர்கள் மீது, தமிழர்கள் நலன்கள் மீது உண்மையான அக்கறை கொண்ட அரசாங்கமாக இருந்தால் உடனடியாக பிஜேபியிடம் மண்டியிட்டு கிடப்பதை வாபஸ் பெற்று உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழத்தில் வந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் விதத்தில் இதை எதிர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என சொல்லக்கூடிய பல அமைப்புகள் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியும் நாங்கள் முன்வைக்கிறோம். மேலும் இந்தியா முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் தலைமையில் இன்றைய தினம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அசாமில் அனைத்து மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டம் நடந்திருக்கிறது. இந்திய மாணவர் சங்கத்துடைய அசாம் மாநில தலைவர் கசாப் சௌத்ரியை கைது செய்திருக்கிறது. இதை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டித்து இந்த போராட்டத்தை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம்.